Hi friends, welcome to MAHA's channel, Growing with MAHA. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் பார்க்க போகிறோம். அந்த ஜூஸ் குடித்தா வாரத்தில் 7 நாள் குடிச்சு பாருங்கள். 8வது நாள் உங்கள் ஸ்கின் பல 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 பலன் அப்படி ஃபேர்னஸ் வந்து வர்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்கள் அப்படின்னா ஏபிசி ஜூஸ்க்கு தேவையானது ஏனா ஆப்பிள், பீனா பீட்ரூட், சீனா கேரட். இது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா ஏபிசி ஜூஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட வந்து நம்ம வந்து மாதுளப்பழமும் அமலாவும் சேர்க்க போகிறோம். மாதுளப்பழத்தில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அமலாவில் விட்டமின் சி நிறைய இருக்குது. ஸோ ஏபிசி ஜூஸோட இது ரெண்டையும் சேர்ந்து ஆட் பண்ணுறப்போ இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸ்கின் வந்து க்ளோயிங் ஆகிறதுக்கு விட்டமின் சி வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஆப்பிள் வந்து டெய்லி ஒன்று சாப்பிட்டா எந்த டிசீஸுமே வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரட் வந்து கிடைக்குது. கெரட்டின் வந்து அதிகமாக இருக்கிறது, பீட்டா கெரட்டின் அதிகமாக இருக்கிற ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா கேரட். ஸோ கேரட் நிறைய குடிக்க குடிக்க ஸ்கின்னுக்கு வந்து விட்டமின் ஏ கிடைக்கும். அதனால் வந்து நல்ல வந்து ஒரு க்ளோயிங் இருக்கும். கண்ணு கீழே வந்து அந்த ஃபைன் லைன்ஸ் எல்லாம் வர்றதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கேரட் ஜூஸ் வந்து குடிக்கணும். ஸோ இதில் வந்து கேரட்டோட இந்த பீட்ரூட், ஆப்பிள் இதெல்லாம் சேரப்போ வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸ்கின் வந்து பல பலன் ஆயிருக்கும். நீங்கள் 7 டேஸ் கண்டினியூஸாக வந்து இது குடிச்சு பாருங்கள். 8th டே உங்கள் ஸ்கின்ல வந்து அப்படி ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக ஒரு கலர் வர்றதை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸ்கின் வந்து ஒயிட்டனிங்க்கு வந்து நிறைய ஜூஸஸ் வந்து நிறைய காஸ்ட்லி அந்தந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து நிறைய வந்து பார்த்துருக்கோம். ஸ்ட்ராபெரி, இன்னும் நிறைய பழங்கள்லாம் போட்டு நம்ம ஜூஸ்லாம் பார்த்துருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து எல்லாத்துக்கும் அக்சஸ் பண்ணக்கூடிய பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம், அம்லா, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப விலை கம்மி. அம்லாலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சீசனாகவும் இருக்குது. ஸோ நிறைய வந்து எந்த ஜூஸ் போட்டாலும் அதோட அம்லாவும் சேர்த்துக்கிறப்போ நம்ம வைட்டமின் சி அதிகமாக கிடைக்கும். வைட்டமின் சி தான் வந்து நமக்கு வந்து ஸ்கின் வந்து க்ளோயிங்க்கு வந்து அவ்வளோ நல்லது. ஹேர் க்ரோத் கூட வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அம்லா ஜூஸ் குடிக்கிறது மூலமாக. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ஜூஸை எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் குடிச்சிட்டு நீங்கள் வந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறப்ப வந்து 2 ஹவர்ஸ் அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடாதீங்க. அதாவது இந்த ஜூஸ் குடித்து 2 ஹவர்ஸ் எதுவும் சாப்பிடாதீங்க. அப்போ தான் அது உடம்புக்குள்ளேருந்து தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்மளுடைய பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணி நம்மளுடைய இந்த ஸ்கின் க்ளோயிங் வந்து அப்போ தான் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஜூஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு போகிறப்போ உங்களுக்கு வெயிட் லாஸ் கூட ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மல்டி பெனிஃபிஷியல் ஒரு ஜூஸ். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபீட்பேக் வந்து கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே beautiful always. Bye.